முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சட்டமன்ற அனைத்துக் கட்சிக் கூட்டம். நீட் விலக்கு மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பியது குறித்து ஆலோசனை. சட்டமன்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பாஜக பங்கேற்காது என அண்ணாமலை அறிவிப்பு. மசோதாவை திருப்பி அனுப்பிய ஆளுநரின் விளக்க கடிதத்தை வெளியிட வலியுறுத்தல். உள்ளாட்சித் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பதவிகளுக்கு ஆயிரக்கணக்கில் மனு தாக்கல். நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட 75,000 மேற்பட்ட வேட்புமனுக்கள் குவிந்தன. வார்டு உறுப்பினர் பதவியை கைப்பற்ற கடைசி நாளில் 40,000 பேர் வேட்புமனு தாக்கல். கடந்த ஒரு வாரமாக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் இன்று பரிசீலனை. நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர் பட்டியல் 7 வெளியாகும். நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம். நாளை முதல் 17 வரை 11 மாவட்டங்களில் காணொலி பிரச்சாரம் செய்ய இருப்பதாக அறிவிப்பு. அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து ஒபிஎஸ் இபிஎஸ் 7 முதல் வாக்கு சேகரிப்பு. காஞ்சிபுரத்தில் பன்னீர்செல்வமும் சிவகாசியில் எடப்பாடி பழனிசாமியும் பிரச்சாரம் தொடக்கம். கோவையில் ராஜா வேடமணிந்து தள்ளுவண்டியில் வந்து மனு தாக்கல் செய்த சுயேட்சை வேட்பாளர். பெண் ஒருவர் பாரத மாதா வேடமணிந்து வந்து வேட்புமனு அளித்தார். நடிகர் விஜயை பனையூர் இல்லத்தில் சந்தித்தார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி. நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் போட்டியிடும் நிலையில் அது தொடர்பாக ஆலோசனை நடத்தியிருக்கலாம் என தகவல். உயர்நீதிமன்றம் உள்பட அனைத்து நீதிமன்றங்களிலும் வருகிற 7 முதல் நேரடி விசாரணைக்கு அனுமதி. வழக்கறிஞர்கள் நேரில் ஆஜராகி வாதிடும் மனுதாரர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்தியிருப்பது கட்டாயம் என அறிவிப்பு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகளை 2026 முடிக்க திட்டம். ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் தற்காலிகமாக வகுப்புகள் எடுக்கப்படும் என மத்திய சுகாதார அமைச்சர் தகவல். தமிழகத்தில் 10,000 கீழ் குறைந்தது தினசரி கொரோனா பாதிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் 9,916 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி. சென்னையில் புதியதாக 1,475 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. கோவையில் மேலும் 1,224 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வீட்டில் பைப் வெடிகுண்டு வைத்த வழக்கு. 6 பேருக்கு 7 கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு. சமையல் எண்ணெய், எண்ணெய் வித்துக்களை வியாபாரிகள் இருப்பு வைக்க வருகிற ஜூன் மாதம் 30 வரை புதிய கட்டுப்பாடுகள். விலை உயர்வை தடுக்கும் விதமாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் நடவடிக்கை. லடாக்கை தொடர்ந்து மத்திய கிழக்கு எல்லைப் பகுதியிலும் K9 பீரங்கிகளை நிறுத்த இந்திய ராணுவம் திட்டம். சீன எல்லையை ஒட்டியுள்ள பாதுகாப்பை அதிகரிக்கும் விதமாக முடிவு. டெல்லி இந்தியா கேட் பகுதியில் பிரதமர் மோடியால் நிறுவப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் ஹோலோகிராம் சிலை மீண்டும் ஒளிரத் தொடங்கியது. பலத்த காற்று வீசியதன் காரணமாக அணைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் ஒளிரச் செய்யப்பட்டது. டெல்லியில் குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கேற்ற உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் அலங்கார ஊர்திக்கு முதல் பரிசு. கர்நாடக மாநில அலங்கார ஊர்தி 2 இடத்தையும் மேகாலயா ஊர்தி 3 இடத்தையும் பிடித்தன. முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு May 21 நடைபெறும் என அறிவிப்பு. இணைய வழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க March 25 வரை அவகாசம். இந்தியாவில் செலுத்தப்பட்ட தடுப்பூசி டோஸுகளின் எண்ணிக்கை 169 நெருங்கியது. நேற்று ஒரே நாளில் 42 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக சுகாதார அமைச்சகம் தகவல். 15 முதல் 18 வயதுக்குட்பட்டோரில் 65% பேருக்கு முதல் டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. 35 பேர் 2 தவணை தடுப்பூசி போட்டுக் கொண்டதாக சுகாதார அமைச்சகம் தகவல். லடாக் எல்லை அருகே சட்டவிரோதமாக ஆக்கிரமித்த பகுதியில் சீனா பாலம் கட்டுகிறது. மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய அமைச்சர் முரளிதரன் பதில். யுக்ரைன் எல்லையில் 10,000 வீரர்களை குவித்தது ரஷ்யா. விமானப்படை, கடற்படை வீரர்கள் போர் பயிற்சியில் ஈடுபட்டிருப்பதால் பதற்றம். காரில் விரட்டுச் சென்று காட்டு யானையை மிரள வைத்த டிக்டாக் பதிவாளர். வனவிலங்குகளை துன்புறுத்தும் செயல் என சமூக வலைதளங்களில் கடும் கண்டனம்.
சீனாவின் பெய்ஜிங் நகரில் கோலாகலமாக தொடங்கியது குளிர்கால ஒலிம்பிக் போட்டி. ரஷ்யா, சீனா உள்ளிட்ட 22 நாடுகளின் தலைவர்கள் தொடக்க விழாவில் பங்கேற்பு. பெய்ஜிங் ஒலிம்பிக் போட்டி தொடக்க விழாவில் கண் அயர்ந்தார் ரஷ்ய அதிபர் புட்டின். யுக்ரைன் வீரர்களின் அணிவகுப்பை கண்டுகொள்ளாமல் இருந்ததாக சர்ச்சை. ஜூனிய உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி இன்று நடக்கிறது. கோப்பையை வெல்ல இந்தியா இங்கிலாந்து அணிகள் பல பரீட்சை.